குலாப் ஜாமுன் செஞ்சிருந்தேன். குலாப் ஜாமுன் அண்ட் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பீன்ஸ் பொரியல், ரைஸு வந்து கொஞ்சம் செஞ்சேன். பட் என்ன நான் இது உப்புக்கு இதாக இல்லைன்னு தெரியல. நம்ம நான் அதுக்கு தான் வந்து கொஞ்சமாக செஞ்சேன். ஸோ போ தட்டுக்கு வரைக்கும் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முருங்கக்காய் கத்திரிக்காய் சாம்பார் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான அந்த பூஜை. அது அப்ப சாப்பிட்டோம். அவனை அங்க லாக் பண்ணிட்டீங்களா இல்லையோ? போ சாப்பிட்றோம் இல்லையா? அந்த கை அப்பா போட்டோவா? ஆஹா, இப்போ எடுத்துனா ஏத்துனா நீ அம்மா கிட்ட கொடுனா நான் பார்க்குற எத்துனோ. யூ ஜஸ்ட் கெட் இட் நோ. அந்த வாமா நான் ரெண்டு பேர் ஷேர் பண்ணி தருவா. கெட் இட், கிவ் 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 டு மாம், கிவ் டு மாம். I'll ஷேர் அண்ட் கிவ் கெட் கிவ் ஷோ. சரி பார்த்தீங்களா, இருக்கிறது இந்த இந்த 1 ரூபி சாக்லேட்டு. இதுக்கு எவ்வளோ பில்டப் பார் புஜ்ஜி. வடைக்கறி குழம்பு அண்ட் தென் ரைஸ் அண்ட் தென் வடை. நான் வந்து வடைக்கறி குழம்பு வந்து செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் லைக் இட்லி பான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து போட்டுருக்கேன். ஸோ இந்த நார்மலாக இட்லி வந்து செய்கிற மாதிரி தான். இது வந்து பாருங்கள், நான் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக ரொம்ப கொஞ்சம் பேர் பார்த்திங்கன்னா பெருசு பெருசாக பண்ணிப்பாங்க. பெருசு பெருசாக பண்ணிக்காதீங்க, சின்ன சின்ன உருண்டையாக வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி வந்து வச்சுக்கோங்க, சின்ன சின்ன உருண்டையாக பண்ணி. இன்கேஸ் பெருசு பெருசாக பண்ணிங்கன்னா சரி வேவாது, அப்போ வந்து பார்த்திங்கன்னா மாவு மாவாக இருக்கும். ஸோ அது மாதிரி வேண்டாம், சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அந்த அளவுக்கு வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க. இந்த குழம்பு வந்து எதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா எஸ்பெஷலி வந்து பூரி, சப்பாத்தி, தோசை, இட்லி அண்ட் தென் ரைஸ் நல்லாயிருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலி உப்மா கூட சைட் டிஷ்ஷாக வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைஸ் வந்து நான் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து பண்ணிகிட்டே இருப்பேன். எப்போனா குழம்புக்கு இல்லை, இன்கேஸ் பெங்களூரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெஜிடபிள்ஸ் காஸ்ட் வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதே பெஸ்ட்டு. ஸோ பருப்பு கட்டினா நம்ம ஒரே வாட்டி வந்து லம்சமாக வாங்கிடுவோம். ஸோ அதுவும் இல்லாமல் கடலப்பருப்பு வந்து இங்கே கொஞ்சம் ரேட் கம்மி கம்பேர் டு துவரம் பருப்புனா. கடலப்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா ரேட் வந்து ரொம்பவே கம்மி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நேற்று வந்து வடையும் செஞ்சிருந்தேன். ஸோ கொஞ்சம் மாவு வந்து மீந்திருந்தது. ஸோ அந்த மாவில் தான் நான் இப்போ வந்து பண்ணினிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. ஒரே ஒரு 1/2 hour வந்து நம்ம வந்து செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்படி இதெல்லாம் டைம் வந்து எடுத்துக்கும், செய்யறதுக்கு வந்து ஆகாது அப்படிலாம் வந்து திங்க் பண்ணுவாங்க. ஸோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது, நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். ஆனால் இது மாதிரி வந்து ஒரு ஒன்றுத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 உருண்டை வந்து பிடிச்சி வச்சுன்னு இருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து கவர் பண்ணி வச்சுருக்கோம். கவர் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி பேன் மேலே நம்ம வந்து நல்லா வந்து வேகட்டும்.
ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது வந்து நம்ம வந்து கிரேவி வந்து ரெடி அவ்வளோ நல்லா வந்து இருக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது டைம் எடுத்துக்கும், ஒரு 10 to 15 minutes எடுத்துக்கும். அது வந்து நல்லா வந்து வேக வரதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து வேகணும். நல்லா வந்து இன்னொரு 5 minutes வந்து வேகட்டும். அப்புறம் வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னாக்கா வடைக்காய் குழம்பு செய்கிறதுக்கு வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோகனட் வந்து எடுத்து வச்சுக்கோ. இது நல்லா ஊறட்டும். அப்புறமா பூண்டு, வெங்காயம், தக்காளி, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இலாச்சி பூ, அண்ட் தென் ஒரு பிரியாணி இலை, பட்டை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் போட்டுட்டு ஸோ ஆயில் கொஞ்சம் போட்டுக்கலாம்.